वेलकम टू एसआरएन वीडियो इनकी विसारत उत्तरातल प्रेम माधुरियो सारांश पापो नवीन पतिया चाइनिका टू बुक वंदु पेज नंबर 146 प्रेम माधुरी के अंधकार्त भारतेंदु हरिचंद्र के ब्रज भाषा के रजित चारपत संकलित हैं जो कृष्णन लीला से संपन्नित हैं। प्रेम माधुरी वंदु பாரதேந்து ஹரிச்சந்திரர் வந்து பிரஜ் பாஷால பிரஜ் பாஷான்ற மொழியில் வந்து உருவாக்கியிருக்காரு. அதில் வந்து நாலு செய்யுள் தொகுக்கப்பட்டிருக்கு. இது வந்து கிருஷ்ண லீலாவோட தொடர்புடையது. அந்த கர்த்து அப்படின்னா அண்டர் வித்தின் அதனுள்ளே அந்த பிரேமாதிரி இதுக்குள்ள இந்த கவிதைக்குள்ள பாரதேந்து ஹரிச்சந்திரர் வந்து பிரஜ் பாஷா அப்படின்ற மொழியில் எழுதியிருக்காரு. இது வந்து இன்றைக்கும் இந்த மொழி பேசப்பட்டு இருக்கு. மதுரா, ஆக்ரா இந்த மாதிரி மாவட்டங்களில் இன்றைக்கும் இந்த பிரஜ் பாஷா வந்து பேசப்பட்டுருக்கு. அவர் வந்து பாரதேந்து ஹரிச்சந்திரர் வந்து நிறைய கவிதைகள் பிரஜ் பாஷான்ற மொழியில் தான் எழுதியிருக்காரு. இந்த பிரேம் மாதிரியும் பிரஜ் பாஷா அப்படின்ற மொழியில் தான் எழுதியிருக்காரு. இதில் வந்து பத்து பத்துனா செய்யுள் வசனம் பதிவு இந்த இடத்துல செய்யுள். இதில் வந்து நாலு செய்யுள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த கவிதையில் கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து சொல்லியிருக்காரு. பெஹலா பத் சுர்தாஸ் கே பிரசித் பத் ஊதோ மன்னா ஹுதே தஸ் பீஸ் பிரமர் கீத் சே சமான் ஹே. பெஹலா பத் அப்படின்னா செயலோட முதல் பகுதி, அந்த போயத்தோட ஃபஸ்ட் பேராகிராஃப். அது பார்த்திங்கன்னா சுர்தாஸ் அவர்கள் எழுதின பிரம்மர் கீத், அதாவது பிரம்மர் பாடல்கள். அதோட சிம்லராக இருக்கா பிரேம் மாதிரியும் சுர்தாஸ் அவர்கள் எழுதின பிரம்மர் கீத் ரெண்டுமே சிம்லராக ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டுமே கிருஷ்ணரோட லீலைகளை சொல்கிற மாதிரி கவிதைகள் அமைஞ்சிருக்கு. புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் பேஜ் நம்பர் 8 வந்து இந்த பிரேம் மாதிரி போயம் கொடுத்துருக்காங்க. நாலு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு இந்த சாரான்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் சாரான்ஸில் பார்த்தீங்கன்னா பெஹலா பத் அதாவது போயத்தோட ஃபஸ்ட் பேராகிராஃப், அந்த முதல் செய்யுளோட பதிவு பற்றி விளக்கியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா தூஸ்ரா பத், அடுத்து தேர்டில் வந்து தீஸ்ரே பத், அடுத்து சௌதே பத், அதாவது அந்த ஒரு ஒரு பேராகிராஃப் ஒவ்வொரு செய்யுளோட செயல் பகுதியோட விளக்கத்தையும் அந்த சாராம்சில் கொடுத்துருக்காங்க. இஸ்மே கோபியாம் உத்தவ் கோய சம்ஜானே கா பிரயாஸ்க ரஹிஹெய்ன் ஹி பிரேம் மேன் மன் அப்னே வஷ்மே நெஹி ரகத்தா பல்கி பிரியக்கே வஷ்மேன் ரகத்தாகே. கிருஷ்ணர் வந்து மதுராவில் தான் பிறந்தார். வசுதேவர் தேவகிக்கு மகனாக மதுராவில் பிறந்தார். ஆனால் அப்புறமேட்டு அவர் வந்து கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் வளர்ந்தார். அப்புறம் கம்சனை வதம் செய்கிறதுக்காக கொள்வதற்காக மதுராவுக்கு மதுராபுரிக்கு செல்கிறார். அப்போ கிருஷ்ணரோட பிரிவை தாங்க முடியாமல் கோபியர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து உத்தவ் அப்படிங்கிற ஒரு முனிவரை வந்து அனுப்புகிறாரு. இந்த மக்களோட வருத்தத்தெல்லாம் போக்குங்க, இவங்க என்னையே நினச்சிட்ருக்காம யோகா அந்த மாதிரி மனதை செலுத்துறதுக்கு உதவி செய்யுங்கன்னு அந்த முனிவரை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த லைனில் பிரயாஸ்னா முயற்சி, வஷ்னா சக்தி, பிரேம்னா அன்பு, பிரியனா பிடித்தமான. இப்போ இவங்க கோபியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து நாங்கள் காதலில் வாழலை, காதலின் கட்டுப்பாட்டில் வாழ்கிறோம். அதாவது கண்ணன் மீது அன்பு வச்சுருக்கோம், அந்த அன்போட கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு உத்தம முனிவருக்கு சொல்கிறாங்க. இஸ்லியே வே ககத்திஹேன் ஹிஹே உத்தவ் எதி ஹமாரே அநேக் மன் ஹோதே தோ ஹம் ஏக் மன் கிருஷ்ணன் கோ சமர்ப்பித் கர்கே பி தூசரே மன்சே துமாரே உபதேஸ்கே அனுசார் யோகுஹி சாதனா கர் சக்தி தீன். அநேக் மன்னா நிறைய மனங்கள், ஏக் மன்னா ஒரு மனம், சமர்ப்பித்துனா சமர்ப்பிக்கிறது அர்ப்பணிக்கிறது, உபதேசனா அட்வைஸ் உபதேசம், யோக்னா யோகா,
அவங்க வந்து கோபியர்கள் வந்து உத்தவ முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு நிறைய மனங்கள் இருந்திருந்தால் ஒரு மனதை யோகாவுக்கு ஈடுபடுத்தியிருப்போம், இன்னொரு மனதை கிருஷ்ணனுக்கு அர்ப்பணித்திருப்போம். ஆனால் எங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மனம்தான், அந்த ஒரு மனதையும் நாங்கள் கிருஷ்ணருக்கு சமர்ப்பித்துட்டோம், அர்ப்பணிச்சிட்டோம். அதனால் எங்களால் யோகாவில் எங்கள் மனதை ஈடுபடுத்த முடியாது, எங்களுக்கு உபதேசம் செய்கிறத விட்டு விடுங்க அப்படின்ட்டு கோபியர்கள்லாம் உத்தவ முனிவர்கிட்ட சொல்கிறாங்க. பரந்து விபஸ்தா எக்ஹே ஹி அமாரே பாஸ்தோ ஏக் ஹி மன்ஹே ஜிசே கிருஷ்ணனே சுராலியாகே அந்தக அப் ஆப் ஹமேன் சோட்கர் கிசி அந்யக்கோ கோஜ்கர் யோக் கி சிக்ஷா தீஜியே. யோக்னா யோகா, விவஸ்தானா நிர்பந்தம், கம்பல்சன், எங்களை வந்து கம்பல் பண்ணாதீங்க. சுராலியானா திருடினது, எங்களோட மனதை கண்ணன் திருடி விட்டால் அந்த மனது கண்ணனையே தான் நினைத்துட்டு இருக்கு, வேறு எதுலேயுமே உங்கள் மனசு ஈடுபடாது. சிக்ஷானா கற்றுக் கொடுங்க, நீங்கள் யோகா கற்றுக் கொடுக்க வேற ஒருத்தவங்களை தேடிக்கோங்க. கோஜ்கர்னா கண்டுபிடிக்கிறது, சோட்கர்னா தவிர்த்து விட்டு விடு, எங்களை விட்டு விட்டுட்டு நீங்கள் யோகா சொல்லிக் கொடுக்க வேற ஒருத்தவங்கள கண்டுபிடிச்சிக்கோங்க. கிருஷ்ணர் திருடிய மனந்தான் என்கிட்ட இருக்குது, எனவே இப்போது எங்களை நீங்கள் வந்து விட்டு விட்டு யோகா சொல்லித்தரதுக்கு வேறொருத்தரை கண்டுபிடிங்க. தூஸ்ரே பத் மெயின் பி கோபிகாயே அப்னி பிரியகத் விவஸ்தாக்கோ பதா ரஹிகேன். தூஸ்ரே பத் போயத்தோட செகண்ட் பேராகிராஃப், செயலோட ரெண்டாவது பகுதியில் கோபியர்கள் வந்து கிருஷ்ணன் மீது உள்ள அன்பை சொல்கிறதா இந்த செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. கோபியர்கள் கிருஷ்ணனின் மீதான தங்கள் அன்பை தான் இந்த செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக கவிஞர் சொல்லியிருக்காரு. உன்கா ககனாகே ஹிஹே உத்தவ் ஆப்கா எக் ஹதன் சத்யகே ஹி பிரம்ம சர்வவியாபி ஓர் சர்வத்ர வித்யாமான்ஹே. உத்தவ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன் கண்ணனையே நினச்சிட்ருக்கீங்க, பிரம்மனை வழிபடுங்க, பிரம்மம் வந்து சர்வ வல்லமை உள்ளவர், எங்கும் நிறைந்தவர், அதனால் அவரை வந்து கும்பிடுங்க, இது வந்து உண்மையான கூற்று. எக் கதன் சத்யகே, இது வந்து உண்மையான கூற்று, நான் சொல்கிறது உண்மை, அதனால் நீங்கள் வந்து பிரம்மத்தை வழிபடுங்க, பிரம்மரை வழிபடுங்கன்றாங்க. பரந்து ஹம் கிருஷ்ணன் கே பிரக்மேன் இஸ் பிரகார் வியாக்குல் ஹெய்ன் ஹி எக் ஹியான் ஹமாரி சமஜ்மேன் நெஹி ஆத்தா. கிருஷ்ணர் இல்லாமல் இருப்பது வந்து எங்களுக்கு வந்து கலக்கத்தை ஏற்படுத்துது, இந்த சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஞானம் இல்லை, எங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு கோபியர்கள் சொல்கிறாங்க. கிருஷ்ணர் இல்லாமல் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்துது, இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு கோபியர்கள் சொல்கிறாங்க. அந்தக கிருஷ்ணன் ஹோ ஹமாரா எக்ஸ் சந்தேஷ் தேனா ஹி ஹமாரி துகி ஆங்கேன் பிரியத்தம் கிருஷ்ணன் கே ஹே தர்ஷன் பினா தைரிய தாரன் நெஹி கர்த்தி. தைரியனா பொறுமை, ஆகவே எங்களுக்கு எங்களை வந்து சோகமான கண்கள் வந்து அன்பான கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியலை, எங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. இந்த நியூஸ் இந்த மெசேஜை வந்து நீங்கள் கிருஷ்ணருக்கு சொல்லுங்கன்றாங்க. எல்லாருமே கிருஷ்ணரை பிரிந்து பிரிவு துயரில் ரொம்ப வாடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உத்தவ முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் சோகமான கண்கள் வந்து அன்பான கிருஷ்ணரை பார்க்காம ரொம்ப தவிக்குது, எங்களால் பொறுமையாக இருக்க முடியல, எங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது. சந்தேஷ்னா மெசேஜ், இந்த மெசேஜை வந்து நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட சொல்லுங்கன்றாங்க. தீஸ்ரே பத் மீன் பி பிரேம் கி ஏகாக்கிரதா ஓர் அனன்யதா கா பிரதிபாதன் கியா கயாஹே. இப்போ தேர்ட் பேராகிராஃப் போயத்தோட தேர்ட் பேராகிராஃப் செயலோட மூன்றாவது பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பின் செறிவு மற்றும் தனித்துவத்தை இந்த தேர்ட் பேராகிராஃபில் சித்தரிக்கிறாங்க, அதை பற்றி சொல்கிறாங்க.
जिस प्रकार एक म्यान में दो दलवारें नहीं रख सकतीन, म्यान ना कवर उरै, तलवार ना वाल कत्ती, ओरु उरैल रेंड कत्ती इरुक्क मुडियादु, ओरु कवरल रेंड नाइफ वैक्क मुडियादु, ஒரு உரையில் ஒரு கத்தி தான் வைக்க முடியும். அதே போல் எங்களுக்கு ஒரு மனசு தான் இருக்குது. அந்த ஒரு மனசில் கண்ணனை தான் நாங்கள் வச்சு அன்பு செய்வோம். ரெண்டு மனசு இருந்தால் ஒரு மனசு யோகாவுக்கும் இன்னொரு மனசு கண்ணனுக்கும் நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னு கோபியர்கள் சொல்கிறாங்க. உசி பிரகார் எக் சம்பவ் நெஹி ஹே ஹி ஜின் நேத்ரோன்மேன் கிருஷ்ண் ஹி மாதுரி பசி ஹுயி ஹே உன்மேன் கோயி ஊர் சவி பஸ் சஹே. சவினா இமேஜ், உருவம். சம்பவ்னா பாசிபிள், சாத்தியம். ஒரு உரையில் ரெண்டு வால் இருக்க முடியாது, இது சாத்தியம் கிடையாது, இட் இஸ் நாட் பாசிபிள். கிருஷ்ணர் வந்து மதுராபுரி, மதுராபுரியில் வசிக்கிறாரு. அவர் வசிக்கிற அந்த கண்களில் வந்து மற்றொரு சவினா இமேஜ், மற்றொரு உருவம் வந்து வசிக்க முடியாது. அந்த பிரஜ்மேன் சாஹே கோயி யோக் ஓர் ஹியான் கா கித்னா கி உபதேஸ்தே உஸ்பர் கோயி விஸ்வாஸ் நெஹிகர் சக்தா கியோங்கி யகா சபி கிருஷ்ண் கே பிரேமின் மகன் ஹெயின். யோக்னா யோகா, ஹியான்னா நாலேஜ், உபதேஸ்னா அட்வைஸ், விஸ்வாஸ்னா நம்பிக்கை, மக்கன்னா மூழ்கிறது. உத்தவ முனிவர்கிட்ட கோபியர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் எல்லாரையும் எங்களுக்கு வந்து யோகா கற்றுக் கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து அறிவை புகட்டினாலும் என்ன தான் நீங்கள் உபதேசித்தாலும் எங்களால் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கையாக இருக்க முடியாது, உங்களுக்கு நாங்கள் வந்து நம்பிக்கையை கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து கண்ணனை மறந்துட்டோம், எங்களோட முழு மனசும் எங்கள் வேலையில் ஈடுபடுது, நீங்கள் சொல்லிக் கொடுத்த யோகாவாலையும் ஞானத்தாலையும் நாங்கள் கண்ணனை மறந்துட்டு எங்கள் வேலையில் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு எங்களால் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து கிருஷ்ணரோட அன்பில் மூழ்கி இருக்கோம் அப்படின்னு கோபியர்கள் உத்தவை பார்த்து சொல்கிறாங்க. பிரேம்னா அன்பு, கிருஷ்ணரோட அன்பில் நாங்கள் மூழ்கி இருக்கோம். சௌதே பத்மேன் கவி பாரதேந்து ஹரிச்சந்திரனே பிருந்தாவன் வாசி உன் முனியோ கே சௌபாக்கிய கா வர்ணன் கியாகே ஜோ கிருஷ்ணன் கி மதுர் சவி கி உபாஸ்னா கேலியே பக்ஷி பன்கர் நிரந்தர் உன்கே தர்ஷன் கர்த்தேஹேன் ஓர் உன்கி வன்சி தபனி ததா முக்ஹி வாணிகோ சுந்தே ரகத்தேஹேன். ஃபோர்த்து பேராகிராஃப், போயத்தோட ஃபோர்த்து பேராகிராஃப் நாலாவது செயல் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவிஞர் பாரதேந்து ஹரிச்சந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா, பிருந்தாவன் வாசினா பிருந்தாவனத்தில் வசிக்கக்கூடிய இந்த முனிவர்கள் வந்து சௌபாக்கியனா லக்கி பர்சன், பாக்கியசாலிகள், ஏன்னா அவங்க வந்து தங்களோட உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி உடையவங்களாம். பக்ஷினா பேர்டு, பறவை, பறவைகளாக மாறி மதுராபுரியில் இருக்கிற கண்ணனை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்களாம். அந்த மாதிரி உருவத்தை மாற்றக்கூடிய சக்தி படித்தவங்க அவங்களாம் லக்கி பர்சன், நினச்ச நேரத்தில் போய் கண்ணனை போய் பார்த்துட்டு வராங்க. கிருஷ்ணருடைய இனிமையான உருவத்தை வணங்குவதற்கு வன்சினா வம்சாவளி, அவங்க வம்சாவளிக்கு அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த முனிவர்கள் வந்து நல்ல அதிர்ஷ்டசாலிகள். கவி ககத்தேஹேன் ஹி யக் விதிகா உல்டா விதான்ஹே ஹி ஹமேன் வக் சௌபாக்கிய பிராப் நஹி ஹே சோ பிருந்தாவாசி முனியோங்கோ சஹஜ் உபலப்துஹே. பிருந்தாவனத்தில் அந்த முனிவர்களுக்கு வந்து உடனடியாக கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் கூட எங்களுக்கு இல்லை அப்படின்னு கோபியர்கள் வந்து வருத்தப்படுறாங்க. கிருஷ்ணனுடைய தரிசனத்திற்காக பறவைகளாக மாறிய அந்த பிருந்தாவனத்தில் வசிக்கக்கூடிய முனிவர்கள் வந்து பாக்கியவான்கள், அவங்களுக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் கூட எங்களுக்கு இல்லை.
எங்களோட விதி இப்படி இருக்குன்னு கோபியர்கள் நொந்துக்கிறாங்க. கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் கோபியர்களோட சுற்றித் திருந்த கண்ணன் வந்து வம்சனவாதம் செய்ய மதுராவுக்கு போகிறாரு. அவர் போகிற அந்த சமயத்தில் கோபியர்களால் அவர் மீது வைத்திருந்த அன்பு வந்து துண்டிக்கப்படுது. இதனால் கோபியர்கள்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுறாங்க. அவங்களால மகிழ்ச்சியாகவே இருக்க முடியல. மதுராவுக்கு சென்ற கண்ணனை வந்து சீக்கிரம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணரும் நான் சீக்கிரம் திரும்பி வருவேன்னு வாக்குறுதியை அழிச்சிட்டு தான் இங்கேருந்து மதுராவுக்கு போயிருக்காரு. நீண்ட காலம் ஆகியும் அவர் திரும்பி வரலை. அதனால் கிருஷ்ணர் வந்து உத்தவ் அப்படின்ற முனிவரை அனுப்புகிறாரு. அவரும் வந்து பிரம்மத்தை வணங்குங்க, மனசை வந்து யோகாலையும் அறிவுலையும் ஞானத்திலையும் செலவிடுங்கன்றாங்க. ஆனால் அவங்க யாருமே கேட்கல. ஏன்னா எங்களோட மனசு கிருஷ்ணனோட இணைந்து விட்டது, வேறு யாரையும் எங்களால் வணங்க முடியாது. எங்களுக்கு உபதேசிக்கிறது வந்து அர்த்தமற்றது, தேவை வீணானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உத்தவ்ஜிக்கும் கோபியர்களுக்கும் இடையே நடக்கிறது தான், நடக்கிற ஒரு உரையாடல் கான்வர்சேஷன் தான் இந்த கவிதை ஃபுல்லாகவே வருது. அவங்க சொல்கிறாங்க, கிருஷ்ணரிடம் மட்டுமே நாங்கள் பக்தியாக இருக்க முடியும், நாங்கள் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணரையே தான் வணங்குவோம் அப்படின்னு கோபியர்கள் சொல்கிறாங்க. அதுதான் இந்த கவிதையில் ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன வீடியோ போடுறோன்னு தெரியும், கம்யூனிட்டியில் என்ன போஸ்ட் பண்ணுறோன்னு தெரியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் எங்கள் சேனல் பற்றி சொல்லுங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.